வாசி வசப்பட என்ன வழி என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அந்த தடை நீரை உடைத்ததே உன் திருவடி பூசிப்பதற்கு நீரை வாய்ப்பு தர வேண்டும். உன் அருள் கொண்டே உன் அருளை ஆசி பெற வேண்டும். உன் அருள் கொண்டே உன் ஆசி பெற்றவர் ஆசி பெறாமல் இந்த இடத்தில் வாசி வசப்படாது. நம்ம உடம்பை பற்றி அறிய முடியாது. உடம்பு அறிந்தவன் உயிரை அறிவான். அப்போதான் முன்னே சொன்னோம், மனிதன் ஆரம்பத்தில் சிந்தனையாக இருந்தான். ஒரு பெண்ணோடு ஆண் பெண்ணோடு கூட இணைக்கும் போது சிந்தனையாக இருந்தார். பெண் தேக சம்பந்தம், பெண் ஆணும் கூட்டுறவு கூடும்போது பிற கருதரிக்கும். 10 மாதம் தீட்டாக வளர்ந்த உடம்பு வளரும். 10 மாதம் அசுத்தத்து தோன்றி இந்த தீட்டு வந்து உடம்பு வளரும். பிறகு வினாடிக்கு வரை மாற்றம் அடைஞ்சிட்டே வரும். எதுவும் அந்த மாற்றம் இருக்கும், மூச்சு காற்று இந்த பக்கம் கீழ் நோக்கி பார்க்கின்றது, வந்து போகின்ற காற்று. இந்த காற்று பொறுமத்தில் ஒடுங்கும் வரையில் இயற்கையினுடைய சட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறோம். குடிக்கிவிட்டால் இயற்கையுடைய சட்டத்திற்கு நம்ம அகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஆசான் துணை இருக்க வேண்டும். இந்த மக்கள் ஞானிகள் அத்தனை பேரும் வாசி வசப்பட்டவர்கள். மோனம் அறிந்தவருக்கு புத்தியும் கை, மோனம் அறிந்தவருக்கு சித்தியும் முன்னிருக்கு. மோன நிலை அறிந்தவர்கள் அந்த வாய்ப்பை பெறுகிறார்கள். அதுக்கு ஞானிகள் துணை இருக்கும். அந்த வாய்ப்பை பெறுகின்ற மக்கள் என்ன செய்கிறார்கள்? தொடர்ந்து வேறு எந்த நூலும் எதுவும் படிக்கக்கூடாது. அதாவது நூலை படிக்கணும், நூல்கள் அந்த ஞானிகள் சம்மந்தப்பட்ட நூல்கள் படிக்கணும். அப்போ புகழ்ந்து பேசுவோம். நம்ம என்ன செய்யணும்? எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த கூட்டத்தில் ஒருத்தன் வரும், 100 ஆண்டு ஒருத்தன் வருவான், எதுக்கு வந்திருக்கேன்னா இது நீ சொல்லணும். வேற இந்த யோகத்தை பற்றி ஞானத்தை பற்றி சொல்லணும். பேசுகின்ற கொஞ்சம் ஞானம் பேசி கேட்போம் ஞானம். அது என்ன செய்வோம்? அரும் பையன் ஆயும் அறிவு நாங்கள் சொல்லணும். பெரும் பையன் இல்லாத பையன் பையன் எதுன்னு கேட்டான். பிறவிப்பினையை, ஒரு மனிதனுடைய பிறவிப்பினை உடை தெரியக்கூடிய சொற்களை ஆராய்ந்து பேசணும். அவரும் பயன் ஆயும் அறிவுனால் சொல்லார். பெரும் பயன், பயன் என்றாலே ஆதாயம், லாபம். அது எதுக்கடா? ஆன்ம லாபம். ஆன்ம லாபத்தை உண்டாகக்கூடிய ஒரு சொற்களாக பேசுகின்றவருக்கு என்ன பிறப்புன்னு கேட்டான். பேசுகின்றவன் பிறவிப்பினை உடைப்பான். பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னர் தேவரும் அவர். இப்போ ராமலிங்க சாமியில் இருக்க மாணிக்க வாசகர் அகத்தியர் சார், அவரை புகழ்ந்து பேசினால் பேச்சை கேட்பவன் அறியாமை நீங்குவான். அறியாமல் எதுன்னு கேட்டான். மீண்டும் பிறவி உண்டா இல்லை என்று அறியாதவன்லாம் அறியாமல் விடுவான். அந்த பிறவி அறிந்து அதை நீக்கி கொண்டவன் சிறப்படி விடுவோம்னு சொல்லுவான். இப்போ பெருமானவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னர் தேவரும் ஆவார். ஞானியின் பெருமை பேசுகின்றவன் அவன் திருமானிடர். சாதாரண மனிதன் இருந்தாலும் பெருமைக்குரியவன் ஆவார் திருமானிடர். பெருமானவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னர் தேவரும் ஆவார். வருமாதவர்க்கும் மகிழ்ந்தருள் செய்யும் அருமாதவத்தங்களாதி புறனர். பேசுகின்றவனுக்கு அருள் செய்தும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.